அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். எப்போவுமே பெண்களுக்கு பெருமை பேசுவது என்பது உடன் பிறந்த ஒரு செயல். அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி பேசும்போதும் சரி, தங்களுடைய பிள்ளைகளை பற்றி பேசும்போதும் சரி, தங்களுடைய குடும்பத்தாரை, அதுவும் பிறந்த இடத்து குடும்பத்தாரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க இல்லாமல் இருக்கணும், இந்த கணவர் இல்லாமல் இருக்கணும், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தார் பக்கத்தில் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா என் புருஷ மாதிரி உண்டா, என் பிள்ளை மாதிரி உண்டா, எங்கள் அப்பா அம்மா மாதிரி உண்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நேரில் பேசுவது வேறு, அந்த பெருமை பேசுவது என்பது பார்க்கும்போது தன்னுடைய கணவனை பற்றி ஒரு தலைவி சொல்லுவதாக ஒரு பாடல் திருக்குறளில் வருகிறது. அவர் வந்து ஒரு வித்தைக்காரராக இருக்கிறார். அது அவ்வளோதான், அந்த காதல் நுட்பம் இருக்க, சேர்ந்திருக்கும்போது கணவன் எங்கே இருப்பார், பிரிந்திருக்கும்போது எங்கே இருப்பார், இதுதான் தகவல். இந்த தகவலை அதிநுட்பமாக ஒரு பெருமிதமாக என் புருஷன் பெரிய வித்தக்காரையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பெண் குறிப்பிடுகிற அந்த தகவலை பார்க்க முடிகிறது. அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு உடம்பை விட்டு ஒரு உயிர் கிளம்பி இன்னொரு உடம்புக்குள்ளே போகிறது, அங்கே இயங்குவது, திரும்பி இங்கே வர்றது, கூடு விட்டு கூடு பாய்வது. கூடு என்பது உடம்பு. இது ஒரு தலைவனுடைய உடம்பு தூங்கும்போது எப்படி இருக்கிறது, விழித்திருக்கும்போது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை ஒரு நுட்பமான விவரிப்பு மூலமாக பெருமிதமாக வித்தைக்காரனாக தன்னுடைய தலைவனை குறிப்பிடுகிற அந்த பாடல். துஞ்சுங்கால் தோல் மேலராகி, துஞ்சுங்கால் தோல் மேலராகி, விழிக்குங்கால் நெஞ்சத்தவராவர் விரைந்து. அதாவது கணவன் கூட தான் இருக்கான், அவன் தூங்கும்போது தன்னுடைய உடம்பின் மேலே அவன் படுத்திருக்கிறான், தோல் மேலே. அப்படிதான் துஞ்சுங்கால் தூங்கும்போது தன்னுடைய உடம்பின் மேலே அவன் படுத்திருக்கிறான். அப்போ தூங்கும்போது அவன் வந்து ஒரு பருப்பொருளாக இருக்கிறான். விழிக்குங்கால், விழிச்சிட்டோம்னு வச்சுங்க, இது தலைவி தன்னுடைய கூற்றாக தான் சொல்கிறான். விழித்து பார்க்கும்போது அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குள்ளே போயிடுறார். என்னையா தூங்கும்போது தோல் மேலே இருக்கிறவன் விழிக்கும்போது நெஞ்சுக்குள்ளே போயிடுறான் அப்படின்னு பார்த்தா பிரிவு அவர்களை அந்த பாடுபடுத்துகிறது. தூங்கும்போது கனவுல அவர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு அவர் தூங்குகிறார். விழிக்கும்போது நனவு வந்து விடுகிறது. அந்த நனவில் என்ன ஆகுது, பக்கத்தில் கணவன் இல்லை, காதலன் இல்லை, நெஞ்சுக்குள்ளே போயிடுறான். அப்போ எப்படி அது பருப்பொருள் போல அந்த கனவில் தோன்றியவன், இதுவும் ரெண்டுமே வந்து உண்மை கிடையாது. பருப்பொருள் போல அந்த நெஞ்சிலே தோளிலே தூங்கி கொண்டிருந்தவன் நுண்பொருளாக மாறி அவளுடைய நெஞ்சத்துக்குள்ளே போய்விடுகிறான் என்று சொல்லும்போது விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் அவன் அருகில் இல்லைதான், கனவிலே அவள் மேலே அவள் கிடப்பது போல தோன்றுகிறது. விழித்திருக்கும்போது நிஜத்திலே அவன் பக்கத்தில் இல்லை, நெஞ்சுக்குள்ளே போய் ஏறி அமர்ந்து கொள்கிறான் என்று ஒரு வித்தைக்காரனாக தன்னுடைய காதலனை, தலைவனை, கணவனை புகழ்ந்து பாடுகிற அந்த பாடல் திருக்குறளில் ஒரு அருமையான பாடல். அடுத்த ஒரு தெரியலை பார்ப்போம். வணக்கம்.